ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு விலாக் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் ஓடி ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இது என்ன அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி சதீஷ் வந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ எங்கள் ஊர் தான், அவங்க வந்து இங்கே ஒரு கடையில் வந்து கடைக்கு போயிருக்காங்க போல இருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து அந்த கடையோட வெளியே வந்து உட்காந்துருக்கா. ஸோ தனியாக உட்காந்து ஸ்வீட் கார்ன் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கா போல இருக்கு. ஸோ இவங்க வந்து என்னடா இது குட்டி பொண்ணு தனியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட போய், என்னம்மா உங்கள் அம்மா பேர் என்ன, ஏன் இப்படி உட்காந்துருக்க, எல்லாரும் எங்கன்னு கேட்கும்போது அவளுக்கு எதுவுமே சொல்ல தெரியல. அவள் அம்மா பேரை கூட அவளுக்கு சொல்ல தெரியலையாம். ஸோ அதை வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எனக்கு அதை கேட்ட உடனே வந்து ஓகே, அவங்க எனக்கு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுங்க உங்கள் விலாகில் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல முக்கியமான ஒரு விஷயம்னு தோணுச்சு. ஸோ இந்த வ்ளாகில் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ என்னென்னா, முதல் வந்து உங்கள் குழந்தை வந்து ஒரு 3.5 to 4 years வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து 4 years ஆகும்போது 3.5 years எல்லாம் இருக்கும்போதே நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். மெயினாக சொல்லி கொடுக்க வேண்டியது உங்கள் அம்மா பேர், அப்பா பேர். மெயினாட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல அவங்க வீடு வந்து எந்த ஏரியாவில் இருக்குது, அப்புறம் மெயின் ஃபோன் நம்பர், இவ்வளோ மட்டும் உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுங்க. ஸோ இது வந்து என்ன சொல்ல ஒரு லைஃப், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எமர்ஜென்சிலையும் வந்து உதவக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, முதல் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து உங்களோட அம்மா பேர், அப்பா பேர், ஃபோன் நம்பராவது சொல்லிக் கொடுங்க. ஸோ ஏன்னா அவங்க எந்த ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும் அவங்கள வந்து இது பண்ணிக்கிறதுக்கு, சேவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ வந்து இன்னைக்கு வந்து காலையிலேருந்து வ்ளாக் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த குட்டீஸ்க்கு வந்து இன்ஸ்டன்ட் திடீர்னு பண்ணக்கூடிய ஒரு ராகி தோசை. இது வந்து நான் உங்களுக்கு தனியாகிட்டு நான் வந்து கிறிஸ்பியாக ராகி தோசை எப்படி பண்ணணும்னு காணிக்கிறேன், ராகி அடை எப்படி பண்ணணும்னு காணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக இருக்கிறதுக்கு வேண்டி தோசை மாவு 2 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ராகி மாவு 2 கரண்டி போட போகிறோம். ஸோ தோசை மாவில் உங்களுக்கு அரிசி இருக்கும், உளுந்து இருக்கும், அதுக்கப்புறம் ராகி மாவில் உங்களுக்கு அயன் இருக்கும். ஸோ அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ நான் முக்கால்வாசி இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா மகாக்கு வந்து மகாவும் மகியும் இப்படி நம்ம தனியாக ராகி வச்சு பெரியவங்க சாப்பிட்லாம், பட் குட்டீஸ் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கறது வந்து ஒரு ராகியை வந்து உடம்புல சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு. இது தோசை ஊற்றிட போகிறேன். என்ன ஹாய், ஆமாடா தோசை ஊற்றிருக்கேன் வா. ஐயோ, சரி, இந்த தோசை ஃபஸ்ட்டு தோசையில் வந்து எண்ணெய் ஊற்றுனதுனால ஒழுங்காக வரல. ஓகே, வேகட்டும். தோசை எண்ணெய் விடாமல் தடவிட்டேன். இன்னுமே நீங்கள் லேசாக விடலாம். கொஞ்சம் பேட்டர் வந்து தண்ணியாக வச்சிங்கன்னா லேசாக விடலாம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து சுற்றிலும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஒரு ஸ்பூன் வந்து விட்டுட்டு அது வேகட்டும். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஃப்ளிப் பண்ணிடலாம். ஸோ இது குக் ஆகட்டும். ஸோ அவ்வளோதான், தோசை ரெடி. ஸோ கூட ஒரு தோசை ஊற்றிட போகிறேன். ஸோ இந்த தோசை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன் தான். நீங்கள் வந்து இப்படி இந்த தோசை மாவில் வந்து எந்த மாவு வேணாலும் போட்டுக்கலாம். உங்ககிட்ட தென மாவு இருக்குது, கம்பு மாவு இருக்குது. ஓகே, ஸோ எந்த மாவு வேணாலும் நீங்கள் வந்து போட்டு தோசை சுடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு இன்ஸ்டன்ட் தோசை மாதிரி. ஒரு சாதா தோசை எப்போவுமே நம்மள்கிட்ட மாவு இருக்கும், தோசை மாவு. ஸோ அதில் வந்து ஒரு அடிஷ்னல் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ இதை சுட்டு முடிச்சுட்டு காணிக்கிறேன். டீஸ்கும் தோசை எடுத்தாச்சு. ஸோ இது வந்து என்னென்னா வந்து ஆனியன் சட்னி, ரா ஆனியன் சட்னி. நான் ஏற்கனவே இந்த ரெசிபி போட்டிருக்கேன் நினைக்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. மிக்சியில் வந்து பச்சை சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, உப்பு, கொஞ்சம் புளி, இவ்வளோ வச்சு அரைச்சிட்டு நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி அதில் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு தாளித்து இந்த இதில் கொட்டிட வேண்டிதான். ஸோ இது நேற்றுலேருந்து லெஃப்ட் ஓவர். ஸோ மஹி வந்து பிளெயின் தோசை தான் சாப்பிடுவோம், மஹாக்கு மட்டும் சட்னி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் தோசையை பிச்சு போட்டாச்சு, இப்போ போய் கொடுத்துட போகிறேன். மஹிட்டுக்கு வந்து பிளேட்டை கொடுத்த உடனே அவள் அக்காவுக்கு பிளேட்டை பார்த்தா, பார்த்தோடனே எனக்கும் சட்னி வேணும் அப்படின்னு கேட்டான். ஸோ இப்போ இதை போய் கொடுத்துடலாம்.
மஹி இந்தா வச்சு. ஓகே மஹா, ஹாய் செல்லு, குட் மார்னிங் செல்லு. மஹி விட்டா கம்ப்யூட்டருக்குள்ளேயே போயிடுவேன், தள்ளி வந்து உட்காரு. மஹா குட் மார்னிங் செல்லு. மஹி குட் மார்னிங் செல்லு. சரி சாப்பிட்டு தள்ளி உட்காந்து சாப்பிட்லாம், என்ன போட்டு விடு போட்டு விடு. ஓகே சாப்பிட்டு முடிக்க. ஸோ குட்டீஸ்க்கு வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய பேட்ச் சத்து மாவு வந்து தீந்து போச்சு. அதனால் நான் வந்து எப்படி சத்து மாவு திரிப்பேன் அப்படின்னு காணிக்கிறேன். ஏன்னா மகாக்கு வந்து மார்னிங் முக்காவாசி பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன கொடுப்பீங்க, ஒன்று தோசை இல்லைன்னா சத்து மாவு கஞ்சி. ஸோ அது நான் சத்துமாவுன்னு வந்துட்டு சொல்ல மாட்டேன், சொன்னால் குடிக்க மாட்டா. ஸோ நான் என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் இது அது யார், சோட்டா பீம், சோட்டா பீம் பவர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவேன். சோட்டா பீம் இதுதான் வந்து டெய்லி மார்னிங் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மகா குடிப்பா, அவளுக்கு பிடிக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு பவுலை எடுத்துப்பேன். எடுத்துட்டு வீட்டில் நம்ம கிச்சனில் வந்து என்னெல்லாம் கிரெயின்ஸ் இருக்கோ தானியம் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு பிடி ஒரு கைப்பிடி போடுவேன். ஓகே ஸோ இப்போ நான் இந்த பவுலை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடய இந்த ஷெல்ஃபுக்கு போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உளுந்து, ஓட்ஸு, கொஞ்சம் கொண்டக்கடலை, கருப்பு உளுந்து, பச்சை பயிறு இவ்வளோவும் போட போகிறேன். ஓகே ஃபஸ்ட்டு ஷெல்ஃப்லேருந்து கொஞ்சம் மசூர் தால், கொஞ்சம் கருப்பு உளுந்து, முழு உளுந்து, கொண்டக்கடலை, பச்சை பயிறு கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். ஓட்ஸ் வந்து இது கூட போடல, அது வந்து தனியாக தான் கிரைண்ட் பண்ணும், தனியாக வறுத்து தான் போடணும். அதனால் ஓட்ஸு, ராகி மாவு இவ்வளவும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்னும் தானியங்கள் செக்ஷனுக்கு போய் அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தானியங்கள்லாம் வச்சுருக்கேன். ஸோ கீனுவா, வரகு, சாமை, குதிரவாளி இந்த நாளும் தான் இருக்குது. ஸோ இந்த நாளத்துலேயும் ஒரு ஒரு பிடி போட போகிறேன். ஸோ இப்போ வந்து சாமை, கீனுவா, வரகு, அது என்னது, குதிரவாளி. ஸோ இதுலேயும் நாலுத்துலேயும் ஒரு பிடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபில் வந்து இது வச்சுருக்கேன், கருப்பு கொண்டக்கடலையும் பட்டாணி. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் ஒரு பிடி போட்டுடலாம். ஸோ கருப்பு கொண்டக்கடலை பட்டாணி. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நான் வந்து அப்படியே உங்களுக்கு காணிச்சிட்டே இருக்கேன், நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதை காணிக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னென்னா வீட்டில் இருக்கக்கூடிய அப்படி ஒவ்வொரு ஷெல்ஃபாக ஓப்பன் பண்ணி என்ன தானியம் இருக்குது அப்படின்னு பார்த்து எல்லாத்துலேயும் ஒரு பிடி அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபைனலாட்டு பேண்ட்ரியில் பார்க்கணும். ஸோ பேண்ட்ரியில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு காணிக்கிறேன். ஸோ இதிலிருந்து நான் ஒரு கை சிகப்பரிசியும் கவுனி அரிசி இருக்கலாம் அதுவும் ஒரு பிடி எடுத்திருக்கேன். நிறைய போடாதீங்க, ஸோ குறவாக தான் போடணும், எல்லாமே ஒரு பிடி. இனி வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியது கேஷ்யூநட், பாதாம், ஏலக்காய், இந்த மூணு மட்டும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த சத்து மாவுன்னு ஒன்று இருக்குது, இது வந்து என்னென்னா நம்ம வறுத்த அது என்னது கிராம் ஃப்ளார், நம்ம கடலைப்பருப்பு இருக்குல்ல அது வந்து இது ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு ஃப்ளாரு, சட்டு ஃப்ளாருன்னு சொல்லுவோம். இது இருந்தால் நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஸோ நான் மாவு ஐட்டத்தில் ராகி மாவு, இந்த மாவு, இந்த ரெண்டுத்தையும் தனியாக, ஓட்ஸ், இந்த மூணுத்தையும் தனியாக வறுத்து நான் கலந்துப்பேன். ஏன்னா வந்து இது கூடயே போட்டு வறுத்தா ஒழுங்காக வறுபடாது, தீஞ்சு போயிடும் அதனால். ஸோ நம்ம இது கூடயே வந்து கேஷ்யூநட், பாதாம் எல்லாம் போட்டுடலாம். ஸோ ஒரு 10-15 பாதாமும் ஒரு 10 கேஷ்யூநட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கேஷ்யூநட் சாப்பிட்டுட்ருக்கேன் சொல்லிட்டு. ஓகே நிறைய நட்ஸ் போடக்கூடாது, ஏன்னா வந்து நட்ஸில் வந்து எண்ணெய் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்கும்போது உங்களுக்கு வந்து அதுலேருந்து எண்ணெய் வெளியே வந்துடும். அதனால் நிறைய நட்ஸ் போடவே கூடாது, ஒரு 10-15 போதும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இதை வறுத்துடலாம் நல்லா. ஸோ இதில் வந்து நீங்கள் இனி எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் போடலான்னு சொல்லிடுறேன். ஆ எங்கிட்ட நிலக்கடலை இருக்குது. ஸோ பீனட்ஸ் போடலாம். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் கீழே கமெண்டில் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ ஒரு கை பீனட்ஸ் அதுவும் போட்டாச்சு. ஓகே ஸோ இதுதான் வந்து சத்து மாவு மிக்ஸ். இதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னெல்லாம் போடலான்னா பார்லி, அதுக்கப்புறம் வந்து வேறு என்னது, முழு ராகி, மற்ற சிறுதானியங்கள், அதுக்கப்புறம் பொரிகளில் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக வறுத்துட்டு காணிக்கிறேன், வறுக்கும்போது காணிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பேனில் வறுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாயர் கடாயில்,
ஏன்னா வந்து இது வந்து 30 சென்டிமீட்டர் கடாய், ஸோ இது வந்து கொஞ்சம் வைடாக இருக்கும், அதனால் இதில் போட்டு வறுக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அதுக்கு வேண்டி. ஸோ ஓகே, ஸோ ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். நீங்கள் வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம், ஒரு குறையாமல் ஒரு 10-12 நிமிஷம் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு, மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து தனித்தனியாக போட்டு வறுப்பாங்க, நமக்கு அந்த பொறுமை கிடையவே கிடையாது. நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன், மொத்தமாக போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் வறுத்துருவேன். ஸோ இதை நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ அதுக்கடையில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்ஸு, அந்த சத்து மாவு, ராகி மாவு இவ்வளவும் வந்து ஒரு 1/4 கப்பு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கடைசி, இது நல்லா வறுத்தோடனே கடைசி நம்ம போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான் ப்ராசஸ். இதில் வந்து ஏலக்காய் போட மறந்துட்டேன், ஸோ ஏலக்காய் எடுத்துடுறேன். ஸோ நான் ஒரு 4-5 ஏலக்காய் போடுறேன், ரொம்ப போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இதில் வந்து அந்த சத்து மாவில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் போடணும் இதுதான் போடக்கூடாது அப்படின்லாம் ப்ராசஸ் கிடையவே கிடையாது. உங்கள் இஷ்டம், உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போடுங்க. எப்படியும் தானியங்கள்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க, மில்லட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ அதில் உள்ள எல்லாத்துலேயும் ஒரு பிடி எடுத்து போட்டு நம்ம பொடிச்சிட்டோன்னா தெரியவே தெரியாது உங்களுக்கு என்ன சொல்ல. ஹோல்சம் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மகாக்கு வந்து நான் முக்கால்வாசி, மகாக்கு மஹிக்கு முக்கால்வாசி இது தான் கொடுப்பேன். நான் எப்படி காய்ச்சுவேன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். பாலில் போட்டு சர்க்கரை சிரப்பு இல்லைன்னா கருப்பட்டி சிரப்பு வந்து வச்சுருப்பேன். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி காலையில் நல்லா திக்காட்டு ஒரு பெரிய கப் நிறைய கொடுத்துட்டா போதும், அவ்வளோ ஹெல்தி குழந்தைங்களுக்கு. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து கேட்கவும் செஞ்சுருந்தீங்க என்னோடய பிளாகில் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் சாப்பிடக்கூடிய இந்த சத்து மாவு இப்போ பசங்களுக்கு வந்து இது தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து குட்டீஸ்க்கு, பேபிக்கு சத்து மாவுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் தனியாக ஒரு பேபி சத்து மாவு ரெசிபி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேபி நட்ஸ் பவுடர், நான் இந்த லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைன்னா கமெண்டில் பின் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் செக் பண்ணுறதுக்கு. ரெண்டு ரெசிபி நான் உங்களுக்கு பின் பண்ணி விட்றேன், ஒன்று வந்து பேபிக்கு கொடுக்கக்கூடிய சத்து மாவும், அடல்ட்ஸுக்கு கொடுக்குற சத்து மாவு, இன்னொன்று வந்து நட்ஸ் பவுடர். அது ஃபுல்லாமே வந்து நட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய பவுடர், அது பேபிக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நம்ம ஏதாவது கூல் காய்ச்சும் போது அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டால் போதும், ரொம்ப ஹெல்தி. ஸோ அது நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி விட்றேன். ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லாக இருந்து பொறுமையாக வறுத்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வறுத்துட்டு காணிக்கிறேன். மாவுலேயே வந்து கோதுமை மாவும் போடணும். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் திரிக்கக்கூடிய கோதுமை மாவுனா ரொம்ப நல்லது, இல்லைனா மல்டிகிரேன் ஆட்டா ஏதாவது கடையில் கிடைக்கும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு கைப்பிடி. ஸோ கோதுமை மாவும் போட்டு வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இருந்து வறுத்துட்டே இருக்கேன். நீங்கள் வந்து முழு கோதுமை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா முழு கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம், கோதுமை ரவை போட்டுக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று தான் வந்து இந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டேன். இது என்னது, அந்த கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்து. அங்கே மஹியை பாருங்க, மஹி உட்காந்து ஹாயாக இருக்கா. இந்த கிச்சன் கிளாத் எல்லாமே நான் வாஷிங் மிஷினில் கொஞ்சம் வினிகரும் லிக்விட் இதையும் ஊற்றி வாஷிங் மிஷினில், என்னோடய வாஷிங் மிஷினில் ஹாட் சைக்கிள் உண்டு, அதில் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன் மொத்தமாட்டு. இப்போ இதெல்லாம் மடித்து வைக்கணும், மஹி குட்டி அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கட்டும். நான் இருந்து ஆல்மோஸ்ட் வறுத்தாச்சு, சரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும், ரெடி ஆயிரும். உங்களுக்கு வறுக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும், அதுதான் வந்து வறுத்துடுச்சு வறுப்பட்டுட்டு அப்படின்னு தெரியறதுக்குள்ளது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம், நான் இப்படி தான் யூஸ்வலாக பண்ணுவேன். எல்லாமே நல்லா வறுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வறுத்து பொடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூல் காய்ச்சும் போது பெருசாக தெரியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனித்தனியாகிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா வறுத்தாச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா வந்து இல்லைனா அடி பிடிச்சிரும், ஏன்னா அதில் சூடு இருக்கும்ல, இல்லைன்னா இதை ஒரு பெரிய வேறு ஏதாவது பவுலில் நீங்கள் மாற்றிடலாம். ஸோ இப்போ அந்த இது வந்து நல்லா கூலானவுடனே நம்ம பொடிக்கணும், இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் பொடிக்கணும், அப்போ தான் வந்து ஒழுங்காக பொடியும்.
அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன், என்கிட்ட வந்து அந்த ஹை பவர் பிளெண்டர் இருக்குது, அதனால நான் வீட்டிலே பொடிச்சிருவேன். உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நார்மல் பிளெண்டரில் நீங்கள் பொடிக்கதாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஜலிக்கணும், அதை நிறைய தடவை சளிச்சு ஃபைன் ஆகிற வரைக்கும் பொடிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிஷின் உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா மில்லில் கொடுத்து கூட பொடிச்சுக்கோ. ஓகே, ஸோ யார் அழுகான்னு பார்த்தீங்கன்னா மகி தான் அழுதுட்டுருக்கா. ஏன் அழுகிறான்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இதை கிழிச்சு இப்படி வச்சுருக்கா பாருங்க, அதனால நான் மேலேருந்து கீழே இறக்கி விட்டுட்டேன். அதனால தான் இவ்வளோ அழுது ட்ராமா க்ரியேட் பண்ணுறான். ஓட சில சமயம் குட்டீஸ் இப்படி தாங்க பண்ணும். நம்ம வந்து அதை வந்து போட்டுமா போட்டோம் அப்படிலாம் சொன்னோன்னா நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோன்னு வைங்களேன், ஒரு ரெண்டு நிமிஷம் அழுதுட்டு விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்களா அழுக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதை எடுத்துட்டேன், அதை அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து அந்த மாவும் ஓட்ஸும் போட்டு இது ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான் பச்சை வடை போகிறதுக்கு வேண்டி. ஓகே கேஎஸ்ஓ நல்லா வறுத்தாச்சு, நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் பொடிக்கும் போது இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி பொடிச்சிடலாம். ஓகே மகி ஃபோன் எடுத்தோடனே இப்போ ஹாய் சொல்லியிருந்தேம்மா. மகி ரே பாடு. எங்கே அம்மா டி ஷர்ட்லயா? ஆமா பாப்பா. நீ அப்பாவை எப்படி குத்துவ? இப்படி இத பார்த்து ஒழுங்கா ரைம்ஸ் சொல்லிட்டு இருந்த மகாவும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சு. இங்க தோசை சுட்டுட்டு இருக்கேன், ராகி தோசை தான். ஸோ நிறைய பேர் வந்து மேக்ஸை காணிங்கன்னு சொல்லியிருந்தீங்க, இங்கே பாருங்கள் நல்லா வளர்ந்துட்டான், பெரிய பையனாயிட்டான் மேக்ஸு அப்படிதானே. ஸோ அவனுக்குன்னு விளையாடுறதுக்குன்ட்டு இந்த இது அண்ணா ஒரு பால் இருக்குல்ல அது எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவன் அதை வச்சு விளையாட மாட்டான். அந்த குப்பை தொட்டி மேலே ஏறி அதில் இருக்கக்கூடிய திங்ஸு அதை தான் வச்சு விளையாடுவான் அப்படிதானே. ஆ இங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம், பரண்டி வச்சிருக்கோம். ஸோ அவனுக்கு வந்து இடையில வந்து கண்ணில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துச்சு. ஸோ அதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோன்னா ஒரு ட்ராப்ஸ் கொடுத்தாங்க, அது போட்டோன்னா கொஞ்ச நாள்லயே அது கண் அப்படி கிளியர் ஆயிடுச்சு. கட்டி இருக்கும்போது நல்ல பையனா இருப்பான், அவுத்து விட்டும் தீந்து. குட் பாய். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க மேக்ஸை காணிங்க மேக்ஸை காணிங்க, அதான் நான் சுற்றி சுற்றி அவனை வளைச்சி வளைச்சி எடுத்துட்ருக்கேன். அவனை அவுத்து விட்டோன்னா வீடியோ எடுக்கவே முடியாது, அதனால தான். அப்படி தானே மேக்ஸ், அப்படி தானே. சமத்துக்குட்டி பாய் சொல்லு. பபாய் 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 பபாய். தெரதா இருக்கான்ல, குஷியாயிடுச்சு. கமா கமா குட் பாய். ஐ ஐ ஐ ஐ பிக் பாய் குட் பாய். ஸோ உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ வெளியே ஃபுல்லாக கழுவி விட்டாச்சு, உள்ளே இருந்து அவன் ரிலாக்ஸாக இருக்கட்டும். ஆனால் இப்போது இந்த டேபிளை நான் மாற்றணும், ஏன்னா அவனுக்கு எட்டுது. இது என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த சோஃபா வந்து லைட்டாக தள்ளி இருந்தோன்னா நாங்கள் இல்லாத டைம் கடிச்சு வச்சுருக்கது பாருங்க. இங்கே இங்கே இது யார் பண்ணா மேக்ஸ், அது யார் பண்ணா, இது யார் பண்ணா, இத யார் கடிச்சா? மோத்த பாருங்க, ஒண்ணுமே தெரியாத பப்பி மதி வச்சிருவான். அதனால கண்டிப்பா அதை மாத்தி ஆகணும், அதை மாத்தலைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு, அதோட சோழி முடிஞ்சு.
மிக்சர் வந்து நல்லா கூல் ஆயாச்சு. நான் வந்து இந்த ஹாமில்டன் பிளெண்டர் இருக்குல்ல, ஸோ இதில் தான் நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரெகுலர் பிளெண்டரில் கிரைண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து அதை ரெண்டு மூணு தடவை அரிச்சிக்கணும் பவுடர் பண்ணிட்டு. ஸோ இப்போ நான் வந்து இந்த பிளெண்டரில் வந்து ஃபைன் ஆப்ஷன் இருக்குது, நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுக்குள்ளாடி போட்டுட்டு காணிக்கிறேன். இது இதில் வந்து நான் அந்த கிரெயின்ஸையும் போட்டுட்டேன் ஃபுல்லாட்டு, பவுட்ரு வருத்தோம்ல அதையும் போட்டாச்சு. ஸோ இப்போ இதை லாக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது இப்படி அடிச்சுட்டே இருக்கா, இதை வந்து வச்சு நம்ம லாக் பண்ணிட்டோன்னா அப்படி சரி லாக் பண்ணிட்டோன்னா அது வந்து டைமிங் காணிக்கும். இப்போ வந்து இதில் வந்து ப்ரீசெட்டில் வந்து ட்ரை இருக்குல்ல, ஸோ இது வந்து ட்ரை ஆனது தானே, ட்ரையில் வந்து ஃபைன் கொடுத்துட்டு அதை அப்படி விட்டு விட்டு கிரைண்ட் ஆகும். அதுவே ஃபைன் நாட்டை ஆகிற வரைக்கும் பொடிச்சு வந்துடும். அது ஆனோன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது, அது ஃபைன் ஆனதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து ஆஃப் ஆயாச்சு. ஆஃப் ஆகிட்டு நான் தொட்டு பார்த்தேன், பயங்கர ஃபைனாக இருக்குது. ஸோ நல்ல ஃபைனாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ வந்து நம்ம எடுத்து நான் ஒரு பிளேட்டில் பரத்தி வச்சிட போகிறேன். கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் அது கூலானவுடனே நம்ம வந்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியதான். ரெண்டு பேட்சாக போட்டு பவுடர் பண்ணேன், ஏன்னா வந்து அப்போ இன்னும் ஃபைனாக இருக்கும் அப்படின்னு. ஃபஸ்ட் பேட்ச் வந்து சூப்பர் ஃபைன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பேட்சும் நல்லா ஃபைன் ஆகிடுச்சு, பவுடர் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து நல்லா கூல் ஆகணும், ஏன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஸோ கூல் ஆகிறதுக்கு வேண்டி தான் பரத்தி வச்சுருக்கேன். இது கூல் ஆனவுடனே இதில் எப்படி வந்து நான் வந்து போரிச் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நான் எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து நார்மல் இதில் மிக்சியில் திரிக்கிறீங்கன்னா இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை அரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் எப்படி போரிச் பண்ணுவேன்னு காணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு கப்பு பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். ஸோ நான் இதை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து கருப்பு டீ இல்லைன்னா சர்க்கரை, சுத்தமான சர்க்கரையை போட்டு கலந்து விட்டுருங்க, அது கட்டி ஆகும். ஸோ இப்போ இந்த இது வந்து நல்லா திக்காயிடுச்சு, வெந்தாச்சு. ஸோ இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இது வந்து குட்டீஸ்க்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் பால் கலந்துக்கலாம், இல்லைன்னா நான் யூஸ்வலாக இப்படி தான் மஹால் கொடுப்பேன், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாட்டு. ஸோ நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் நம்ம தண்ணியிலே கூட வந்து தண்ணி கொஞ்சம் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சத்துமாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கப்பில் ஊற்றிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் விஷயம் வந்து பசங்களுக்கு கொடுக்குறதுல எப்போவுமே ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் அவங்களோட ஃபேவரட் கப் எடுத்துகிட்டு அதில் ஊற்றி கொடுங்க. அதுங்களா கரெக்டாக ஒரு கப் வரும். ஸோ இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றுனதுனால டெம்பரேச்சரும் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு கூலாக இருக்கும், அதனால் உடனே கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இல்லைன்னா கூல் பண்ணிவிட்டு கொடுங்க, ஏன்னா இது வந்து கூல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான். ஸோ இப்படி தான் வந்து நான் சத்து மாவு கஞ்சி பண்ணுவேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், சோட்டா பீம் வந்து இதை தான் குடிப்போம், குடிச்சுப்பேன். இதுதான் சோட்டா பீம் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு, இதை குடித்தா தான் அவனுக்கு பலம் அப்படி வரும், காலியாக எல்லாத்தையும் தூள் கலப்புவான். உணவு வேணுமா? மஹிக்கு ரொம்ப பிடிக்கும், சதுஃபுல்லாக குடிச்சிடறேன்னா. மஹி குட்டிக்கும் இப்போ எடுத்துகிட்டு வரேன் கப்பில். இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் குடித்தாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. ஸோ உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும், தட்டிடாங்க. இந்தா இந்தா எடுத்துக்கோ எடுத்துக்கோ, இந்தா எடுத்துக்கோ, இந்தாம்மா சுடுதா ஆறணும்னா குடியண்ணா. ஓகே, மஹா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது மஹா அப்ரூவ்டு, அதனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சத்து மாவு வந்து கூல் ஆனவுடனே இந்த கண்டெய்னரில் போட்டேன். யூஸ்வலாக இந்த தூக்குவாளியில் தான் வச்சுருப்பேன் சத்து மாவு, லேபிள் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போடுவேன் ஒரு கப்பு பண்ணுறதுக்கு. எனக்கு இது வந்து ஒரு மாதம் வரும், ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிப்பேன். ஏன்னா வந்து நட்ஸ் போட்டிருக்கிறதுனால எனக்கு வந்து அது ஸ்பாயில் ஆகிடுமோன்னு ஒரு பயம், அதனால் அது ஒரு மாதத்துக்கு மேலே வச்சுருக்க மாட்டேன். நீங்கள் இன்னும் நிறைய நட்ஸ் போட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும், ஏன்னா அது கெட்டு போயிடும் இல்லைன்னா. ஓகே,
ஸோ சத்து மாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வ்ளாகை முடிச்சுக்கிறேன், இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.